அந்தியோகியாவின் இக்னேசியஸ், மிருகங்களின் பற்களால் உடைக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த அப்பம், தேவனை தன்னுடன் கொண்டவர் என அர்த்தம் கொள்ளும் இக்னேசியஸ் தியோபோரஸ் என்ற பெயரும் இவருக்குண்டு. அவருடைய நம்பிக்கைகளுக்காக மரணத்துக்கு குறிக்கப்பட்ட கைதியாக ரோமுக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் சபை தலைவர்களுக்கு அவர் எழுதிய மிகச்சிறந்த 7 கடிதங்களுக்காக அவர் அறியப்படுகிறார். 2 நூற்றாண்டின் சபையை பற்றிய செய்திகளை ஏராளம் இந்த கடிதங்களிலிருந்து அறியலாம். கிறிஸ்தவ மதம் யூத கலாச்சாரத்திலிருந்து திரும்பி கிரேக்க ரோம அறிவை பெற முற்பட்ட காலங்களைச் சேர்ந்தவராக செயின்ட் இக்னேசியஸ் அறியப்படுகிறார். சபையில் மேலிருந்து கீழ் வரை செயல்பட வேண்டிய அதிகாரங்களை குறித்தும் கிறிஸ்து உண்மையாக மனுஷ மாம்சத்தில் வாழ்ந்தவர் என்பதை குறித்தும் அவரது பேச்சுக்களும் இரத்த சாட்சியாக மறிக்க அவருக்கு இருந்த தீராத ஆசை குறித்தும் மற்றவர்களால் அதிகம் பேசப்பட்டவர். கிபி 107 அல்லது 108 ரோம அரசன் டிராஜனின் காலத்தில் இக்னேசியஸ் கைது செய்யப்பட்டார் எனவும், ரோம அரங்கத்தில் காட்டு மிருகங்களால் அவர் கொல்லப்பட்டார் எனவும் பிரபல வரலாற்று அறிஞர் செசரியாவின் யூசிபியஸ் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலன் யோவானை தனிப்பட இக்னேசியஸ் அறிந்திருக்க வாய்ப்புண்டு என்றும், இக்னேசியஸின் எண்ணங்கள் அப்போஸ்தலன் பவுலின் கடிதங்களாலும் அப்போஸ்தலன் யோவானுடைய பாரம்பரியங்களாலும் அதிகம் செறிவூட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது. அந்தியோகியாவில் உள்ள சபையில் ஏற்பட்ட ஒரு பெரிய உபத்திரவ நேரத்தில் இக்னேசியஸ் கைதியாக்கப்பட்டார். சிறிய ஆசியாவின் த்ரோவாவிலிருந்து ரோம் வரை கைதிகளை சங்கிலிகளால் கட்டி கொண்டு சென்ற ரோம் போர்ச்சேவர்களுடன் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழிநடுக ஒவ்வொரு பட்டணத்திலும் சபை தலைவர்கள் அவரை வந்து சந்தித்தனர். சிம்ரினா பட்டணத்தை கடந்த போது அவருடைய உயிர் நண்பரும் பிஷப்புமான செயின்ட் பாலிகார்ப்பும் அவர் சபை விசுவாசிகளும் அவரை சந்தித்து இழைப்பாற்றினர். இந்த சபை தலைவர்கள் தங்கள் பட்டணத்துக்கு திரும்பிய பின் அவர்கள் உபசரிப்பு அன்புக்கு நன்றி சொல்லியும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ தேவையான வழிகாட்டுதல்களையும் கொண்ட 7 முக்கிய கடிதங்களை இக்னேசியஸ் எழுதினார். எபேசுவின் மூப்பன் புரஸ் அவர் வேண்டிக் கொண்டதன் பேரில் அவரோடு இருக்க அனுமதிக்கப்பட்டார். ரோமில் உள்ள விசுவாசிகளுக்கு தன் சார்பில் தன் இரத்த சாட்சி மரணத்தை தடுக்க அவர்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கேட்டு கடிதங்கள் எழுதினார். பிலதெல்பியா மற்றும் சிம்ரினா சபைகளுக்கு கடிதங்கள் எழுதினார். சிம்ரினா சபை தலைவர் அந்தியோகியா சபை சமாதானம் பெற்று நிலைமை சீராகிவிட்டது என்ற நல்ல செய்தியை அவருக்கு அறிவித்தார். செயின்ட் பாலிகார்ப்பின் சீஷன் செயின்ட் ஐரினேயஸும் ரோம் அரங்கத்தில் நடந்த அவர் மரணத்தை பற்றி எழுதியிருக்கிறார். கள்ள போதனைகள் மற்றும் கள்ள போதகர்களுக்கு விலகியிருக்கவும், உபதேச சம்பந்தப்பட்ட சகல காரியங்களிலும் தங்கள் மேய்ப்பர் மற்றும் மூப்பர்களுக்கு முழுதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும் சபை விசுவாசிகளுக்கு கடிதத்தில் வலியுறுத்தினார். இக்னேசியஸ் முக்கியமாக 2 துருபதேசக்காரர்களோடு எப்போதும் போராடினார். 1, புதிய ஏற்பாட்டின் அதிகாரத்தை ஏற்க மறுத்து பழைய ஏற்பாட்டின் சடங்குகளான ஓய்வு நாள் ஆசரிப்பு போன்றவற்றை கட்டாயப்படுத்திய யூத மதக்காரர்கள். 2, கிறிஸ்து பாடுபட்டதும் மரித்ததும் ஒரு தோற்றம் போல இருந்தது என்றும், உண்மையில் அது நடக்கவில்லை என்றும் போதித்த டோசிட்டிஸ்ட் என்றும் என்ற துருபதேசக்காரர்கள். பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலே புதிய ஏற்பாடு என்பதையும் கிறிஸ்துவின் மனித சுவாவத்தையும் அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள நம் நித்திய வாழ்வுக்கான உத்தரவாதமே அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலில்தான் உள்ளது என்பதை உறுதியாக போதித்தார். கிறிஸ்து மரித்தது போன்ற தோற்றம் தந்தார் என்றால் தான் கிறிஸ்துவுக்காக படும் பாடுகளும் தன் உயிரையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்க ஆசைப்படுவதும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று கூறினார். நம் மாம்சமும் நம் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரானது என்ற பவுல் அடியாரின் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இக்னேசியஸை பொறுத்தவரை நம் ஆவி நம் மாம்சத்திற்கு மேலானதை தவிர எதிரானது அல்ல. இந்த பூமியில் சபையின் மெய்ப்பன், நிஜ மெய்ப்பனான கிறிஸ்துவை தன் சபைக்கு வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுடனான ஐக்கியமே ஆராதனை. பெருமையின் ஆவியால் பிடிக்கப்பட்டவர்கள் சபை மெய்ப்பனுடனான தங்கள் ஐக்கியத்தை உடைத்து கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாதவர்களாய் போகின்றனர். உலகளாவிய எல்லா சபைகளையும் உள்ளடக்கிய ஒரே சபையான கத்தோலிக்கம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் இவரே. ரோம சபைக்கு அவர் எழுதிய கடிதமே மிக நீண்டதும் ஆழமான கருத்துக்கள் கொண்டதுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியத்தை பற்றி அவரின் அறிவிலிருந்துதான் இரத்த சாட்சியாக மறிக்க விரும்பிய அவர் விருப்பமும் வந்தது. கிறிஸ்துவின் பூரண சீஷன் அவரின் பாடு மரணத்தை தன் வாழ்வில் செயல்படுத்தி பங்கு பெறுவான்.
அவரின் பாடுகளில் அவரோடு இணைவான் என்றும் நம்பினார். இந்த கொடிய சோதனைக்கு உட்படும் வரை தான் பூரணமாக்கப்படவில்லை என்றே தன்னை நினைத்தார். கிறிஸ்துவின் பாடுகளில் தன்னை ஐக்கியப்படுத்துகிறவனே அவருடைய மகிமையில் பங்கு பெற முடியும் என்ற நம்பிக்கையிலிருந்து இரத்த சாட்சி மரணத்தின் மீது அவர் கொண்ட விருப்பம் பிறந்தது. அது அவர் விருப்பமாயிருந்தாலும் மரண நேரத்தில் தான் பின் வாங்கிவிடக்கூடாது என்று தனக்காக தன் பலத்துக்காக ஜெபிக்கும்படி சபைகளுக்கு எழுதினார். சிமிர்னா சபையின் மூப்பர்களை கிறிஸ்துவுடன் உடன் அடிமைகள் என்றே அழைத்தார். கடிதத்தில் அவர்களுக்கு மிக அன்பாய் விசாரித்து எழுதினார். தனி நபருக்கு இக்னேசியஸ் எழுதிய ஒரே கடிதம் அவர் நண்பன் செயின்ட் பாலிகார்புக்கு மட்டுமே எழுதப்பட்டது. தன்னை விட வயது குறைந்த தன் வழிகளை அறிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்த நண்பனுக்கு ஆலோசனையாக எழுதப்பட்டதே அக்கடிதம். செயின்ட் பாலிகார்பும் பிலிப்பிய சபைக்கு எழுதிய கடிதத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபட இக்னேசியஸ் ஆயத்தமாயிருந்தது பற்றியும் அவரின் பொறுமை பற்றியும் பாராட்டி எழுதியுள்ளார். மற்ற சபைகளுக்கு இக்னேசியஸ் எழுதிய எல்லா கடிதங்களையும் சேர்த்து பிலிப்பிய சபைக்கு பாலிகார்ப் அனுப்பினார். இக்னேசியஸின் தனித்தன்மை, ஆளுமை, வரலாற்று பின்னணியில் அவரின் கருத்துக்களை நேர்மையாக அறிந்து கொள்ள அவரின் கடிதங்கள் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டது பேருதவியாக இருக்கிறது. இக்னேசியஸின் பிரபல வாக்கியங்கள்: நான் தேவனுடைய கோதுமை மணி, காட்டு மிருகங்களின் பற்களால் உடைக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த அப்பமாக மாறப்போகிறேன். மெய் தேவனும் அப்பாவுமாகிய அவரின் மகனான இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை காண மிகவும் ஆசைப்படுகிறேன். அவரே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். கிறிஸ்துவின் நிமித்தம் மரிக்க நான் மிக ஆசையுடன் எதிர்பார்க்கிறேன். பூமியில் வேறெதையும் நேசிக்க ஒரு நெருப்பும் எனக்குள் இல்லை. என் அன்பு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ஆனால் ஜீவ தண்ணீர் எனக்குள் பொங்கி எழுகின்றது. பிதாவிடம் வா என்று அந்த ஜீவ தண்ணீர் என்னிடம் சொல்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, நம் செயல்களால் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரே பிதாவிடமிருந்து வந்து பின் அவரிடமே சென்ற ஒரே இயேசு கிறிஸ்துவிடமும் அந்த ஒரே பலிபீட தந்தைக்கும் அந்த ஒரே ஆலய தந்தைக்குமே நாம் ஓட வேண்டும். ஒரே இடத்தில் கூடி வரும் நமக்கு ஒரே ஜபமும் ஒரே விண்ணப்பமும் ஒரே மனதும் சொல்லி முடியாத சந்தோஷம் மற்றும் அன்பினால் வரும் ஒரே நம்பிக்கையும் இருக்க வேண்டும். ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான், அவரை விட மேன்மையானது இங்கு எதுவும் இல்லை. நன்றி.